எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் சபாநாயகர் அரசியல் ரீதியாக செயல்படுகிறார் என்று எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில், சட்டப்பேரவை விதிகளின்படி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்ற பதவியே இல்லை என்று அப்பாவு விளக்கம் அளித்திருக்கிறார். கடும் அமளியை தொடர்ந்து அவையில் இருந்து வெளியேற்றப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது திமுக தலைவரின் ஆலோசனைப்படி சபாநாயகர் செயல்படுவதாக விமர்சித்தார். ஓபிஎஸ் உள்ளிட்டோர் நீக்கப்பட்டது செல்லும் என்று நீதிமன்ற தீர்ப்பே உள்ள நிலையில் அதை சபாநாயகர் மதிக்கவில்லை என கூறிய பழனிசாமி, தங்கள் கோரிக்கைகளுக்கு முறையான பதில் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். சட்டத்தை மதிக்க வேணும்ல, நீதிமன்ற தீர்ப்பை ஒரு சட்டமன்ற பேரவைத் தலைவரை மதிக்கிறீங்கன்னா எப்படி சாதாரண மக்கள் மதிப்பாரு? ஆகவேதான் நாங்கள் விளக்கமாக சட்டப்பேரவைத் தலைவரிடத்தில் நீதிமன்ற தீர்ப்பு, சட்டமன்ற விதிகள், சட்டமன்ற மரபு மாண்பை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைத்தோம். அதை நிராகரித்து விட்டார். சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அடிப்படையில் தான் முதலமைச்சராக இருக்க முடியும். சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அடிப்படையில் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்க முடியும். அதை ஏற்க மறுக்கிறார். என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்க தெம்பு திராணி இல்லை. கொள்ளைப்புறத்தின் வழியாக இன்றைக்கு பேரவைத் தலைவரை வைத்து எங்களை பழிவாங்கிறார். சட்டப்பேரவை விதிகளின்படி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்ற பதவியே இல்லை என்றும், இத்தகைய பதவிகள் மற்ற நபர்களை திருப்திப்படுத்தவே கட்சிகளால் வழங்கப்படுவதாகவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இந்த இடத்தில் இவரை அமர வைக்க கூடாது என்று தன்னிடம் கூற யாருக்கும் உரிமை கிடையாது என்றும் அவர் விளக்கமளித்தார். சட்டமன்ற விதியின் ஆறின்படி எதிர்க்கட்சி தலைவர் என்றதுதான் அங்கீகரிக்கப்பட்ட பதவி. அந்த விதியில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, எதிர்க்கட்சி தலைவர் அங்கீகரிக்கப்பட்டது. மற்ற பதவிகளெல்லாம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களை திருப்திப்படுப்பதற்கு கொடுக்கின்ற பதவிகள். அவர்கள் யாரை விரும்புகின்றார்களோ முன் வரிசையில் எப்படி கொடுக்க வேண்டுமோ, ஒரு உறுப்பினர் இருந்தால் கூட அவர்களுக்கும் மரியாதை கொடுக்கின்ற வண்ணமாக சபை மரபுப்படி இருக்கைகள் ஒதுக்கப்படுகிறது. அது முழுவதுமே சபை பேரவைத் தலைவருடைய முழு விருப்பம் தான். அதிலே வேறு யாரும் தலையிட முடியாது. ஒரு உறுப்பினர் எனக்கு இந்த இருப்பிடம் அசௌரியமாக இருக்கின்றது, எனக்கு மாற்றி தாருங்கள் என்று கேட்கலாம். அது அவருடைய முழு உரிமை. இந்த இடத்தில் இவரை அமர வைக்கக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. எதிர்க்கட்சி துணைத் தலைவராக உதயகுமாரை சட்டப்பேரவையில் அங்கீகரிக்காததை கண்டித்து நாளை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் உள்ளிட்டோர் காவல்துறை ஆணையரிடம் மனு கொடுத்தனா்.